வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கோம்னா, சொன்னமா நிறைய பேர் அப்படின்னு எதிர்பார்த்து போயிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு இன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா ஒன்று சொல்லிடுறேன், என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் கரெக்டாக பண்ண அந்த வேலைக்கு போக முடியும் அல்லது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாகவும் சொல்லி ஓகே, மொத்தம் நிறைய பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஷார்ட்டாக உங்களுக்கு பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து உங்களுக்கு எதாவது தகவல் தெரியணும், ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விளக்கமும் கொடுக்க ரெடியாக இருக்கும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. ஸோ இந்த வருடத்தின் முதல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு தான் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல். ஓகேவா? ஸோ நம்ம கண்டிப்பாக தெரியும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், எந்தெந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணணும் தெரியும். ஸோ எல்லாமே என்ன பண்ணும், இந்த வெப்சைட் மட்டும் என்ன பண்ணும், நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகேவா? ஸோ அறிவிக்கினால் இன்னைக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 30/1/2024 இருந்து 28/2/2024 வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதாவது பிப்ரவரி 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க திருத்தணும் அப்படினாலும் அதற்கும் கால அவகாசம் தராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும், அது 3 நாள் தான் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அட் தேர்வு நாள் எப்போ சார் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதம் வரும்னு சொல்லிட்டு, இப்போ டேட்டே சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜூன் 9 தேர்வு நடக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டாக சொன்னால் 4 மாதங்கள் தான் இடையில இருக்குது. ஓகே, இந்த 4 மாதங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய முயற்சியை போகிறீங்களோ அதை பொறுத்து நம்ம வேலைக்கு போகிறது உறுதி தான், யாராலும் மாற்றவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஸோ வெப்சைட் வந்து தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் என்ன பண்ணணும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து அதே மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்கும் டேட் சொல்லியாச்சு. அடுத்து இப்போ இந்த தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர், ஓகேவா, இந்த பதவிகள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இதை கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பதிவு பண்ணணும், இல்லைன்னா வாய்ப்பு கம்மியாகும். ஓகேவா? பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து வனக்காவலர் ஓகே, அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா, நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். இல்லை, எனக்கு வந்து மேலே உள்ள பதவிகளான இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், விண்ணப்பிக்க விருப்பம் இல்லாத தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அனைத்து பதவிகளுக்குமே எனக்கு தகுதியானவன் தான், என்னால் அனைத்துமே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெயிட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்வி தகுதி வேறையாக இருக்கும். ஸோ அதனால் அனைத்துமே இருந்தால் மட்டும் நீங்கள் அனைத்து பதவிகளுக்கும் அப்ளை பண்ண முடியும்னு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காது. ஓகேங்களா? நீங்கள் 10th முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறது, சிலதுக்கு இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உடல் தகுதி தேர்வுலாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேண்ணா, இதை அப்ளை பண்ண முடியும்னா அனைத்து பதவிகளுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து குரூப் 4 வேணாம் சார், வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச் தான் இருக்குது மெயின் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் குரூப் 4க்கும் தகுதி இருந்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கும் சேர்த்து மொத்தமாக அனைத்து பதவிகள் அப்ளை பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச் வந்து அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த தேர்வுகள் எனக்கு இது வேணாம், ஓகே, போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச், இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பொருட்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் நம்ம என்ன பண்ணும், தேர்வு மையத்து போனால் ஒரே ஒரு கருப்பு நிற பேனா தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த எலக்ட்ரானிக்ஸும் கொண்டு போகக்கூடாது, புல்டூத்து, கை வாட்ச் எதுவும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து வேகன்சி. ஓகே, வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலர் VA 108, அடுத்து இளநிலை உதவியாளர் எவ்வளோ வருது, 2442, அடுத்து இளநிலை உதவியாளர்லேயே இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ பாருங்க, 44, 10, 27 மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தட்டச்சர், ஸோ தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1653. அதே மாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 441. ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசு உங்களுக்கு மாறி மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வன ஆய்வக உதவியாளர், ஓகே, இது பார்த்து 25 வேகன்சி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறையாவது உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து வேகன்சிலாம் கொடுத்துருப்பாங்க.
இந்த மாதிரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிலையம், ஓகேவா, பால் உற்பத்தி கூட்டுறவு இருந்ததும் வேலைவாய்ப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமை கூட வனக்காப்பாளர், வனக்காவலர், இந்த மாதிரி போஸ்ட் வந்து புதுசாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றிலும் வேகன்சி எவ்வளோ பாருங்க, 171, 192, 528, 6, 288, ஓகேவா. இதில் நல்லாவே உங்களுக்கு வேகன்சி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்து இதிலே பார்த்து 800, 1200 கிட்ட உங்களுக்கு என்னது வேகன்சி வருது, ஓகேங்களா. ஓகே, மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6244 காலியிடங்கள் இதில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றுக்கான சேலரி டீட்டெயில்ஸும் பாருங்கள், பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ அப்போ வேகன்சி சம்பளம் இதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பாடத்திட்டம் எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அனைத்து தேர்வுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன், மொத்தம் பகுதி ஆ பகுதி ஆகணும். பகுதி ஆனது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, ஓகேவா. தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின், 150 மார்க். ஸோ இந்த பக்கம் போனால் ஜிகே 75, மேக்ஸ் 25, ஓகேவா. இது ஒரு 100 கொஸ்டின், 150 மார்க். மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க். மொத்த நேரம் எவ்வளோ, 3 மணி நேரம், ஓகேங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 40%, அதாவது 100 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டின் சரியாக அடிக்கணும், அதாவது 60 மார்க் நீங்கள் வாங்கினா தான். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, மதிப்பீட்டு தேர்வை எடுத்துக்கிட்டு ஸோ உங்களுக்கு மொத்தமாக மார்க்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேயே ஃபெயில் ஆகிட்டுன்னா உங்களுக்கு மார்க்ஸே வராது, ஓகேங்களா. இது எப்பயும் போல குரூப் 4 பேட்டில் தான் இந்த தேர்வு வைக்கிறாங்க. ஓகே, இப்போ வயது வரம்பு, ஓகேங்களா, எந்த தேதியை பொறுத்துன்னு பாருங்கள், 1/7/2024 பொறுத்து இருக்கணும், ஓகேவா. இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 18 to 32 வயசுக்குள்ளே இருக்கணும், 18 to 32. எதுக்கும் பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமைக்கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர். ஸோ இந்த பதவிகளை தவிர, இந்த பதவிகளை தவிர அப்படின்னா சீலனை உதவி வேலை, தட்டச்சு, ஸ்டெனோடைப்ஸ், இந்த மாதிரி பண்ணால் 18 to 32 வயசு ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த பதவிகள் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேவா. இது இல்லாமல் நீங்கள் செக்ஸை படிச்சு தான் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது இல்லாமல் வயது வரம்பு சலுகை, ஓகேவா. இது ஜென்ரல் கேட்டகரி தான் கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இடஒதுக்கீடுகள் வரும்ல, ஆதித்ராவிட, ஆதித்தாவிட அறிந்தறிய, பழங்குடியினர், அது ஆதரவற்ற விதவைகள் இவங்களும் வரும்போது பாருங்க. இப்போ கிராம நிர்வாக அலுவலர் இவங்க பார்த்தீங்கன்னா 42 வயசு மேக்ஸிமம். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா 37, இப்போ தட்டச்சர் வந்து பார்த்தா 37, சுருக்கத்து தட்டச்சு 37. ஸோ அவங்களுக்கு பிசி எம்பிசி பார்த்தா 34 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பே கிடையாது, ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வனக்காப்பாளர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 37 வயசு தான், 37 வயசு தான் அதிகபட்ச வயசு, அதுபோல் தான் எழுத முடியும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ ஒவ்வொன்றுக்கும் கல்வி தேர்வு கொடுத்துருப்பாங்க பாருங்க. கல்வி தேர்வுங்கிறது அனைத்து தேர்வுக்குமே 10th அப்படின்லாம் கிடையாது, ஓகேங்களா. சப் கிராம நிர்வாக அலுவலர், ஓகே, பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி, ஓகே, அதை 10th முடிச்ச கூட போதும். அதே மாதிரி ஜூனியர் அஸ்டன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதாலே போதும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநிலை உதவியாளர் பாருங்க, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகேவா. சரி, எப்பயுமே 10th முடிச்சிடலாம், உங்களுக்கு 10th வச்சு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் போவீங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஸோ 10th போஸ்டிங் போவீங்க, டிகிரிக்கு உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும், அப்போ மொத்தம் உங்களுக்கு வேகன்சி கூடும், ஓகேவா. ஸோ அப்போ டிகிரி படித்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த இளநிலை உதவி வேலை சிறு தொழிற்கழகம், இங்கேயும் பார்த்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி இந்த இளநிலை உதவி வேலை தமிழ்நாடு வக்ஃபு வாரியம், அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், சிங்கனாருக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும், ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கல்வி தகுதி மாறி கொடுத்துறாங்க. இங்கே தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சால போதும், இதோ என்ன பண்ணும், சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் ஆங்கிலம் சீனியர் முடிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதோட அதான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கும், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க, ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனக்காப்பாளர் பாருங்க, இப்போ பால் அளவியாளர்னு பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ஆய்வக உதவியாளர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகேவா. ஸோ வனக்காப்பாளர் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ஸோ 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா ஜுவாலஜி இல்லைன்னா பாட்னி, ஸோ ஏதோ ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்று வேண்டும் சொல்கிறாங்க, ஓகேவா. இப்போ வனக்காப்பாளர் தேர்வு அப்படின்னாலே 12th நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸ்
சப்ஜெக்ட் நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை கூடிய வன காப்பாளர் அதே தான், இவங்க லைசென்ஸும் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான சான்றும் அங்கே என்ன பண்ணும், அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வனக்காவலர், ஓகே, வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம். ஓகே, வனக்காவலர் பழங்குடி இளைஞருக்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10th பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது, 12th பேஸ் பண்ணி போஸ்டிங் இருக்குது, டிகிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 18 to 32 தான் இருப்பாங்க. ஸோ அதே நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 34, 37 அதிகபட்ச வயது வரம்பு இல்லாமல் கூட நம்ம இருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஸோ அது வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமை கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர். ஓகேவா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட், அதாவது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 163, பெண் மற்றும் திருநங்கைகள் 150. அதே மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 79, விருந்தினர்கள் ஒரு 5. ஓகேவா? அதே மாதிரி பெண் மற்றும் திருநங்கை 74, அங்கே ஒரு 5. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஆண் தேர்வுகள். ஓகே, இதே பழங்குடியின தேர்வுகள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆண் தேர்வு 152 தான், பெண் மற்றும் திருநங்கைகள் 145 தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதி நம்ம சைன் வாங்கி என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் மொழியில் தகுதி. ஸோ சர்டிஃபிகேட் எங்கே 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் எங்கேயும் படிச்சுங்களோ, தமிழ்ல படிச்சுங்கன்னா ஸோ வாங்கி வச்சவங்க கரெக்டாக அதை அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிகிரி பேஸ் பண்ணி சில போஸ்டிங் உங்களுக்கு நமக்கு இருக்கிறதுனால ஸோ டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ தெரிவு முறை. ஓகேவா? அதாவது வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமை கூட வனக்காப்பாளர் வனக்காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர், இதை தவிர ஏனைய பதவிகளுக்கு இது இல்லாமல். ஓகேங்களா? எப்பயும் போல நீங்கள் எழுத்து தேர்வு எழுத போகிறீங்க, நியமன ஒதுக்கீட்டு விதிகள் இப்படி என்ன பண்ண போகிறோம், நம்ம சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங் போய் நம்ம வேலையை எடுத்துக்குவோம். ஓகே, இது வந்து நார்மல். ஓகேவா? இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இருந்தால் அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வேறமாக இருக்கும். இதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னா பார்த்தா 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் ஓடணும், பெண் இல்லைன்னா 3வது பாலினத்தில் அப்படின்னா 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் ஓடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் அதாவது உங்களுடைய தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்றிதழ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடை சோதனை மற்றும் ஓட்டுநர் தேர்வின் முடிவின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, தகுதியாகவும் நேரடி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார். ஓகேவா? இங்கே ஃபிசிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதுக்கான தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடுவார், ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ வெளியிடுறாங்க, ஜனவரி 2025. ஓகேவா? ஸோ ஜனவரி 2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஜூனில் தேர்வு எழுத போகிறீங்க, ஜனவரியில் உங்களுக்கு முடிவுகள் வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா? இது வந்து தோராயமானதான், ஜனவரியிலே விடுவோங்கிறது தோராயம்தான். ஓகே, மேக்ஸிமம் ஜனவரி வந்துடும், இல்லைன்னா அடுத்த மாதம் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இணையதளம் மூலம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு முறை பதிவு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ஃபீஸ் வரும். தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் மட்டும் என்ன பண்ணலாம், 100 ரூபா மட்டும் ஃபீஸ் பே பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அங்கே அனைத்து தகவலும் உங்களுக்கு டேரெக்டாகவே இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மிகவும் எளிமையாக தான் இருக்கும். ஓகே, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஃபோட்டோலாம் இப்போ ரீசெண்டாக எடுத்தது அப்ளோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தேர்வு மையங்கள், ஸோ உங்கள்கிட்ட மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் தேர்வு மையங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய தகவல் வந்து பார்த்தா உங்களுக்கு டேரெக்டாக ரொம்ப விளக்கமாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்தாலே படித்து தெரிஞ்சுக்கிற அளவு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன தமிழ்லேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எப்பயும் போல குரு 4 தேர்வு தான். ஸோ ஓகே, அப்போ குரு 4 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஏஓ இளநிலை உதவியாளர் வனக்காப்பாளர் வனக்காவலர் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டில் நம்ம தேர்வு எழுத போகிறோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் சில பேட்டில் கொஞ்சம் மாறப்போகுது, அவ்வளோதான். மற்றபடி எப்பயும் போல தான் தேர்வு நடைபெற போகுது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ சிலபஸ் என்ன பாருங்கள், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகள் பாடத்திட்டம் 10வது வகுப்பு தரம் தான் தமிழ், பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆவணா இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, அவங்க ஆப்ஷனில் இதெல்லாம் பண்ணலாம், எடுத்து கூட எழுதிக்கலாம். சரி, இது வந்து யார், மாற்றுத்திறனாளி மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ். ஓகே, 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ இங்கே சிலபஸும் பாருங்கள், எப்பயும் உள்ள சிலபஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அறிவிப்பு தளம் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலையை எப்போ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வேலையை போக ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட நவம்பரில் வரும்னு சொன்னாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் ஆச்சு, டிசம்பர் ஜனவரி ஆகி ஜனவரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 4 மாதங்கள் நல்லா படித்தா என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா டிஎம்பிசி குரூப் 4 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள்ங்கிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சியை வந்து நம்மளும் பல மடங்கு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ புக்ஸு நீங்கள் வேணாலும் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேஜும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிறத தெளிவாக படித்தாலே போதும். டிஎம்பிசி குரூப் 4லாம் கண்டிப்பாக என்ன நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 180க்கு மேலே என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சிலபஸ்ங்கிறது நார்மல் எப்பயும் போல தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், தமிழுக்கு ஸ்கூல் புக்கு அப்படியே படிச்சுக்கணும். 6th to 10th நல்லா படிச்சுக்கணும், 11th to 12th ஓவர் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நல்லா கூட பார்த்தா கூட போதும், நீங்கள் முழு மார்க் எடுத்துருவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஜிகேயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நல்லா நீங்கள் தரவாக இருந்தால் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸுங்கிறது நம்ம டைரக்ட் கொஸ்டினாக வராது. ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வரலாம், தவறானது எது, பொருந்தாது எது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நம்ம நல்லா படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா தெளிவாக படித்தா போதும், நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ தமிழ் கணக்கு ஜிகே மொத்தம் 3 தான் இருக்குது. நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ண கிட்டத்தட்ட 180 கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், எவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் சரி கட் ஆஃப் வந்தாங்கன்னா அது அந்த மார்க்கிட்ட நம்மளுக்கு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 180 கொஸ்டின் மேலே அடிக்கணும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சாத்திரம் விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்கும். நன்றி.